கோவையை சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் எதிர் சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்கள் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியர். இவர்களது இளைய மகன் பிரீத்தி 10 வகுப்பு படித்து வரும் நிலையில் இவர் சிறு வயது முதலே ஆங்கிலம் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவது மற்றும் வாசிப்பதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு உலக சாதனைகள் புரிந்துள்ள மாணவன் புதிய சாதனை ஒன்றை செய்துள்ளார். இதில் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் அதற்கான எதிர் சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்கள் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். மாணவரின் சாதனையை பாராட்டி நோபல் புக் ஆப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். மாணவரின் இந்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இந்த ரெக்கார்டு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. 100 சினானிம்ஸ் 100 ஆன்டனிம்ஸ் வந்து 9:25 வந்து சக்ஸஸாக முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு வந்து என்னென்னா நாங்கள் ஒரு 10 டேஸ் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். இவனுக்கு வந்து மெமரி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அப்புறம் புது புது விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் இதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம், சக்ஸஸ் ஆயிருக்கு. இன்னுமே நிறைய ரெக்கார்ட்ஸ் நாங்கள் பண்ணணும், அது மைண்டில் இருக்குது. நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து எங்களுக்கு ரொம்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மீடியாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க.